நானும் வருகிறேன். நாம் சந்திக்கும் அக்கணத்தில் நீ சிந்திப்பது நின்றுவிடும். போகும் பாதையில் தான் நானும் வருகிறேன். ஹலோ ஹலோ, யாரு? நாம் சந்திக்கும் மக்கள். ஹலோ, யாருன்னு கேக்குறல? நீ சிந்திப்பது நின்றுவிடும். வாட் நான்சென்ஸ்! சென்னையில் பிரபல எஸ்ஆர் ஹாஸ்பிட்டல் நிர்வாக இயக்குநர் திரு சலீம் ரஹ்மான் அவர்களை நேற்று முன்தினம் முதல் காணவில்லை என அவருடைய தந்தை ஹலி ரஹ்மான் அவர்கள் காவல் நிலையத்தில். வாங்க ஃபாதர், உட்காருங்க. என்ன ஃபாதர், உள்ள போனப்போ தெளிவா இருந்தீங்க, வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஏதோ பெரிய யோசனையில் இருக்கீங்க போல இருக்கு. இல்லை, வெற்றி சாக்கு மூட்டையில் எதுவும் பணம் இருக்கா? அதில் சார், இங்கே கார்ல ஒரு பணம் இருக்கு சார். அதானா? ஆ, எவ்வளவு பெரிய ஊரு, எவ்வளவு இடம் கிடக்கு, ஏழு மட்டும் கூட தான் செத்து உயிரை வாங்குவாங்க. யோ, ஆல்ரெடி எல்லாம் நான் ஒரு பணத்தோட மாற்றி தான் இருக்கேன், நீ ஒன்று பண்ணு, அந்த பணத்துக்கு சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாத்தையும் பண்ணி வையே, நான் வந்து பார்த்து தொலைக்கிறேன். இது ஒரு குழப்பு. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. ஆச்சா, என்ன ஆராய்ச்சியா பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இது அதை விட கஷ்டம் சார். புரியுது புரியுது. என்ன கட்டிங்க சார்? உசுரோட இருக்கிற வரைக்கும் தான் சார், செத்துட்டா நாத்தம். இந்த வேலைலாம் பண்ணணும்னா பண்ணாதான் சார். சார், சொல்ல மாட்டேன். போயா போயா, தண்ணியை போட்டு மனசார வேலை பார்க்கறேன். ஒரே தொழில் தாண்டா அப்பா. எப்படிதான் வேலை பார்க்கறான் தெரியல. ஹலோ, எஸ் சார். பத்ரா மேம் எங்க? மேடம் அங்க இருக்காங்க. எங்க? அப்பா, என்னடா இத்தனை போ, நான் அடுத்த பண்ணுறதா? எங்க, என்ன பண்றாங்க? கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். சரி மேம். தண்ணி வரல.
வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுல மேடம், இனிமேல் தண்ணி பிரச்சனை தான். ஆமாம், உயிரோடு இருக்கிறவங்களுக்கே தண்ணி கிடைக்கல, இதில் செத்தவங்களுக்கு இங்கே கிடைக்கும். இல்லை மைக்கேல், கரெக்டாக சொல்லிங்க மேம். இல்லை ஒரு கேஸ் விஷயமா நான் உங்கள்கிட்ட. ஏய், அங்கே இல்லை, 2 இன்ச் கீழே. அதுக்குள்ள இன்னொரு கேஸா? ஆமா மேம், இப்போவே 8 பாடிஸ் பெண்டிங்ல இருக்கு. ரிக்வசிஷன் எதுவும் வரல? அது தெரியும் மேம். இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து டீல் பண்ணீங்கன்னா நாங்க பண்ற விசாரணையில பாதி அப்படியே அப்படி குறைஞ்சிரும். என்ன பிரதர், ஸ்பாட்டுக்கு அதுக்குதான் இவ்வளவு பில்ட் அப். சரி, எந்த ஏரியா? படப்ப காட்டுக்குள்ள மேம், அங்கேயும் இதே நாட்டம் தான். மாத்தி மாத்தி அலைஞ்சிக்கிட்டு இருக்க முடியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். சரி, இந்த கேஸ க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். தேங்க்யூ மேம். அப்புறம் மைக்கேல், இந்த பொண்ணோடது என்ன கேஸ்னு சொன்னீங்க? இது மிஸ்ஸிங் கேஸ் மேம். லெட்டர் எழுதி வச்சுட்டு லவரோட ஓடி போச்சு. கம்ப்ளைண்ட் பண்ண 2 நாளைக்கு பிறகுதான் டெட் பாடியை கிணத்துல கிடச்சது. இந்த கேஸை கொஞ்சம் டீட்டெயில்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. இது 376D. என்ன மேம் சொல்கிறீங்க? ஏங்கிறப்பா மர்டரா? ஆமாம், வஜைனல் கன்ட்யூஷன்ஸ், அப்னார்மல் ஹைமென்டியம். என்னமா? இந்த பொண்ணோட பெண் உறுப்பு ரொம்ப டேமேஜாக இருக்கு. இந்த லவ்ன்ற பேரில் நிறைய பொறுக்கி தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து லவ் பண்ணுறாங்க. அவங்களாம் உள்ளே வச்சு லாட கிடக்கூடாது மேம். சாரி மேம். சீமெண்ட் ரேசஸ் எடுத்திருக்கேன், அதிலிருந்து டிஎன்ஏ மேட்ச் பண்ணி எத்தனை பேர் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்களே பாருங்க லாடம் கட்டணுமா. மேடம், இந்த பாடியை பேக் பண்ணிடலாம்ல? உனக்கு எத்தனை வயசு? 25 மேடம். உன்னை விட 5 வயசு கம்மி. உன்ன மாதிரி நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டிருப்பான். நம்ம ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு அவங்க அப்பா அம்மாட்ட ஒப்படைக்கும் போது உன்னை விட அழகா இருக்கணும். புரியுதா? ஓகே மேடம், பேக் பண்ணிடலாம். ஓகே மைக்கேல், நம்ம கிளம்பலாம். போலாம் மேம், போலாம். குடியா சும்மா துட்டே பராது. போன வாடின்றது இதுதான். மைக்கேல் போயிட்டே இருங்க, நான் என் ஃபோன் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க மேம். ஓகே, தேங்க்ஸ். குட் மார்னிங் மேடம். வாங்க. அந்த பக்கம் நல்லா தேடுங்கயா. அந்த பக்கம் மைக்கேல் மேம், இது கண்டிப்பா 302 தான். எங்கேயோ வச்சு கொலை பண்ணிருக்காங்க, அப்புறம் இங்க கொண்டு வந்து எரிச்சிருக்காங்க. எப்படி மேம் சொல்றீங்க? எரிஞ்சவர் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணல. பாருங்க, சீட் பெல்ட் பக்கல் இருந்து கரெக்டாம இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு 3-4 இடத்துல எலும்பு உடைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது மேம். டிஎன்ஏ பண்ணி இது யாரும் கண்டுபிடிக்க முடியுமா? அதுக்கு செத வேணும் இல்ல? ஓ, போன் மேரோ பண்றது கூட கஷ்டம் நினைக்கிறேன். இப்ப இருக்கிற டெம்பரேச்சர் வச்சு பார்த்தா ஒரு
அஞ்சு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எரிச்சிருக்கணும். பெட்ரோல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு வேற இன்ஃபர்மேஷன் எதுவும் சொல்ல முடியுமா மேம்? எலும்போட அமைப்பு வச்சு பார்த்தா ஆம்பளையாக தான் இருக்கணும். ஹைட் ஒரு 5.8, ஏஜ் ஒரு 33-35. தட்ஸ் ஆல் மேடம். பெட்ரோல் கேன் கிடைச்சிருக்கு மேடம். எரிக்கிறதுக்கு பெட்ரோல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வேற ஏதாச்சும் இருக்கா மேம்? ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும்தான். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்புறம் சொல்கிறேன். பாடி சீக்கிரம் ஜிஹெச்சுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே. நேற்று கண்டெடுக்கப்பட்ட உடல் யாருடையது என தெரியவில்லை என்று போலீஸ் தரப்பில் இருந்து ஏசி குஷால் அவர்கள். ஏய் வா வா கம்பன கம்பன. முடிஞ்சிருக்கு. What about the autopsy? Michael ta sonnada. Sonnanga sir. 302 confirmed. Ivara kola pandrathukku munadi kodurama torture pannirukanga. Odambila 8 edathila irum podichirukku. Iron rod madri heavy metal adichada spine dislocate aagum. Damage beyond identification. DNA test வேற பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. What is next, Badra? ஒரு வழி இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற இந்த பாடியோட மெஷர்மெண்ட்ஸ் வெச்சிட்டு சூப்பர் இம்போசிஷன் வேணா ட்ரை பண்ணலாம். And Vishal, இந்த பாடியோட வலது கையில இருக்கிற அஞ்சு விரலையும் கட் பண்ணிருக்காங்க. That's unusual. ரெண்டு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. ஓ விஷா, இது கன்ஃபார்மா சலீம் ரஹ்மானோட பாடி தான். கன்க்ளூடட். மார்ச்சர்ல இருக்கும்போது தான் மட்டன் குழம்பா கோழி குழம்பான்னு கேப்பா. வை போனா சார் ஒரு நிமிஷம். என்ன இது? கொஞ்சம் பாருங்க சார், இப்ப என்ன பண்றது? பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. எங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. பாடி உடனே ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். பாய் சார். கொஞ்சம் டிவி போட்டு பாருங்களேன். என்னாச்சு மைக்கேல்? மேம் அந்த டிவி அந்த சேனல் போடுங்க. ரிமோட் எங்க இருக்கு? நியூ சேனல் போடுங்க மேம். மாத்திக சிறையில் ஆயுள் தண்டனை கைதியான வெற்றி என்பவர் சிறையில் பணியாற்றும் ராஜேந்திரனிடம் டாக்டர் சலீம் ரஹ்மானை கொலை செய்ய போவதாக டாக்டர் சலீம் காணாமல் போன அன்று தெரிவித்திருக்கிறார். அதற்கு ஆதாரமான ஆடியோ பதிவும் வீடியோ பதிவும் நமக்கு கிடைத்திருக்கிறது. வெற்றியின் அறையில் வார்டன் ராஜேந்திரன் செய்த டிக்டாக் வீடியோவில் சலீம் ரஹ்மான் படம் வரையப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. என்ன நடக்குது மைக்கேல்? பிரஸ்க்கு யார் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கொடுக்கிறது? சார் நான் ரொம்ப கண்ட்ரோலா தான் சார் பாத்துக்கிட்டேன். எப்படி போச்சுன்னு தெரியல சார். இந்த கேஸ் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தலைவலி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இவர்தான் சார் அலி ரஹ்மான், சலீம் ரஹ்மானோட அப்பா. மேம் சலீம், சலீம்
சலீம் ரகுமான தண்டனை கைதியான வெற்றி தான் கொலை பண்ணதா அவரே சொல்றாரு. இத பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க? இது ரொம்ப சென்சிட்டிவான கேஸ். எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வேலை செய்ய விடுங்க. சார் குட் ஆஃப்டர்நூன் சார். யார் இந்த டிக்டாக் வீடியோ போட்டது? எங்க அவன்? யோ ராஜா வாயா. சார் 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 சாரி சார். செல்லுக்குள்ள மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியாத உனக்கு அறிவில்ல? சத்தியமல்ல சார். சாரி சார் சாரி சார். அவனை பார்க்கறதுக்கு யாராவது விசிட்டர்ஸ் சொந்தக்காரங்க? அவனை உறவுக்காரங்கன்னு யாரும் பார்க்கறதுக்கு வரமாட்டாங்க சார். யாருமே வரலையா? ஒரு சர்ச் ஃபாதர் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவார் சார். அது அவனை பார்க்கணும்னு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா கைதிக்கும் ப்ரேயர் பண்ணுறதுக்காக வருவார் சார். அப்படியே வெற்றியும் பார்த்துட்டு போவார். போன முறை ஃபாதர் வந்துட்டு போனப்போ எல்லாரும் பண்ண பாவத்துக்கு தான் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. ஆனால் இவன் பண்ண போகிற பாவத்துக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்குறான். இது டாக்டர் சலீம் ரஹ்மான் தான? இதையே இங்க வரைஞ்சு வச்சிருக்க? அதுவும் வேலை போய் கண்டுபிடி. கேட்டா பதில் சொல்றா. தரையில கோலம் போட்டு. மைக்கேல் பரமசிவம் சார், ஃபாதரோட டீடைல்ஸும் வெற்றியோட ஃபைல்ஸும் மைக்கேல் கிட்ட கொடுத்துருங்க சார். ஓகே சார், வாங்க சார். இந்த ஜெயில இருக்கிற ஒரு கைதிக்கும் இந்த கேஸுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு சொல்றாங்களே, அப்படியா சார்? ஜெயில போய் அந்த கைதியை மீட் பண்ண சார். கொஞ்சம் அப்நார்மலா தான் பிஹேவ் பண்றான். அவனை கஸ்டடியில் எடுக்கிறதுக்கு பேப்பர்ஸ் ஃபைல் பண்ணிருக்கேன் சார். யாரு பண்ணான்னு சொன்னா போதும், அதுக்கப்புறம் அதை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ஏதோ ஒரு அம்மாவை பத்தி சொல்லிட்டே இருப்பீங்களே. யாரது? டாக்டர் பத்ரா தங்கவேல். அந்த பொண்ணு தான், அந்த பொண்ணு போலீஸ் சர்ஜன். நிறைய கேஸுகள், திசை மாறின கேஸுகளை எல்லாம் இவங்க தான் சால்வ் பண்ணியிருக்காங்க. நம்ம கேஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஓகே விஷால், நான் மேடத்துக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், நீங்கள் போய் பாருங்கள். எஸ் சார். சார்
விஷால் ஒரு நிமிஷம், பத்ரா எல்லா கேஸையும் ப்ரூவ் பண்ணணும்ட்டு ஒரு வேகத்தோடு இருப்பாங்க. எந்த கேஸை எடுத்தாலும் அந்த கேஸை மட்டும் இல்லை, அதை கனெக்ட் ஆகிற எல்லா விஷயத்தையும் வெளியே கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. டாக்டரேட் இன் கிரிமினாலஜி வேறல்ல, தனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும்னு தலையில கொம்பு முளைச்ச மாதிரி இருப்பாங்க. பார்த்துக்கோங்க. டெஃபினெட்லி சார், நான் பார்த்துக்கேன். ஏதியா ஓ பிரின்சிபல் உன்ன பத்தி பயங்கர பில்ட் அப் பேசுறாரு. தியா பெர்ஃபார்மன்ஸ் அப்படி வாயாடி. சரி, உன் டீச்சர்ஸ் கிட்ட உனக்கு போலீஸ் ஆகணும்னு சொன்னியாமே, அப்படியா? ஆமா மம்மி, திருடங்களை எல்லாம் ஷூட் பண்ண போறேன். வாவ், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சின்ன வயசுல அம்மாவுக்கும் போலீஸ் ஆகணும் தான் ஆசை. அப்படியா? நான் வந்து சிந்தார் அண்ட் ராபர்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி புக்ஸ் நிறைய படிப்பேன். ஆனா உங்க வேலு தாத்தா இருக்காருல்ல, அவரு அம்மா டாக்டர் ஆகணும்னு அடம் பிடிச்சாரு. அப்புறம் ஆனா அம்மாக்கு தெரியும், டாக்டர்லயும் போலீஸ் டாக்டர் இருக்காங்க. அம்மா அதுல சேர்ந்துட்டாங்க. தாத்தாவும் ஹாப்பி, அம்மாவும் ஹாப்பி. அம்மா நீ போலீஸா? எஸ். சல்யூட். தேங்க் யூ மேம். மை ப்ரீப். பத்ரா. ஹாய். யார் மை அங்கிள்? ஹாய். ஹாய். உங்க பொண்ணா? ஆமா, தியா. ஹாய் தியா. ஹாய் அங்கிள். ஹஸ்பண்ட் துபாயில வர்க் பண்றாரு. ஓ ஓகே ஓகே. ஆமா. ஏடிஜிபி பேசினாரு. ஓ ஓகே. என்னையே விஷால் இந்த கேஸ்ல மாட்டி விட்டீங்க. நான் பாட்டுக்கு என் ஸ்டூடெண்ட்ஸ் உண்டு, டெட் பாடிஸ் உண்டுன்னு சந்தோஷமா இருக்கேன். மேலெடுத்த உத்தரவு பத்ரா, இந்த கேஸை உங்க ஹெல்ப்போட சீக்கிரம் முடிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஷோ, ஹோப்ஃபுல்லி. வெல்கம் டு தி டீம். ஓ, தேங்க் யூ. யா. ஹேய், சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லுவியா? இங்க உண்மையை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதா இருக்கு. இவன் யாரும் தெரியுமா? டேய் டேய், உன்னதான்டா கேக்குறாரு, சொல்றான் சொல்லுடா. இவனுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை? இப்பதான் இந்த பிரச்சனை இல்லையே, ஏன்னா நான் தான் அவனை கொண்டுட்டனே. நீ இவனை கொல்ல எனக்கு நல்லா தெரியும், உனக்கு வெளியிருந்து யார் ஹெல்ப் பண்றது சொல்லு. கடவுள். யார் இந்த ஏஞ்சல்? சலீம் ரஹ்மான்
கொலை வழக்கில் புதிய திருப்பமாக வெற்றியை இன்னும் சற்று நேரத்தில் இந்த சர்ச்சிற்கு அழைத்து வர இருக்கிறார்கள். இவங்களுக்கு யார் இன்ஃபார்ம் பண்ணது? குட் மார்னிங் ஃபாதர். ஐம் ஏசிபி விஷால். நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். சொல்லுங்க. அமீர் சார், வெற்றியை சிமெட்ரிக் கூட்டிட்டு போங்க. ஓகே சார். வெற்றியை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா ஃபாதர்? வெற்றியை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி நீங்க ஏஞ்சலை பத்தி தெரிஞ்சுக்கணும். 25 வருஷத்துக்கு முன்னாடிதான் அந்த குட்டி தேவதை எங்களை தேடி வந்தான். அழுக எல்லாமே எங்களை சுத்தி தான் இருந்துச்சு. அப்படின்னா தனியா ஜீசஸ் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கீங்க? இருக்க எல்லா பிள்ளைங்களுக்கு பேர் பின்னாடி அவங்க அப்பா பேர் இருக்கு. ஆனா என் பேர் பின்னாடி யாருமே இல்ல. யார் சொன்னது? உனக்கு அப்பா இல்லன்னு? அங்க பாரு, இவர்தான் இந்த உலகத்துக்கே அப்பா. இன்னிலிருந்து உன் பேரு ஏஞ்சல் ஜீசஸ். ஓகேவா? ஓகே. அப்ப எங்க ஃாதருக்கு மிட்டாய் கொடுக்க மாட்டீங்களா? இது அப்பாவுக்கு மட்டும்தான். கட்டி பிடிச்சிட்டு இந்த மலையை சுத்தி வரணும், அவ்வளவுதான். அவசரம் எல்லாம் எதுவும் இல்ல. உனக்கு எப்ப தோணுதோ அப்ப கொடு. நான் எதுவும் தப்பா? என்ன சார் வேணும்? யாரு? உங்க அப்பாவா? ஆமா, எங்க அப்பா. அப்பாவுக்கே லஞ்சமா? ஆமா. வெற்றி சொல்லுப்பா. ஃபாதர், அது எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கும் என்னை பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அவட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த பொண்ணு கிட்ட ஏன்ப்பா கேக்குற? நேரா அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் பொண்ணு கேக்கலாமே. அப்படியே ஃபாதர், எனக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க சம்மதம் கொடுத்தீங்கன்னா உங்க பொண்ண தேவத மாதிரி வச்சு பார்த்துப்பேன். உங்ககிட்டயே சொல்றேன், உன்னை எதுக்கு உங்க அம்மா விட்டு போனாங்கன்னு தெரியல. ஆனா என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை நல்லபடியா வச்சு பார்த்துப்பேன். என்ன ஏஞ்சல்? ஃபாதர், உனக்கு சம்மதம் தானா? பா, என்னப்பா? இவளா? ஓகே சொல்லிடுறப்பா. ஃபாதர், அப்பா ஓகே சொல்லிட்டாரு, கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னாரு. உன்ன பெருசா சம்பாத்தியம் எதுவும் இல்ல ஃபாதர். அது மட்டும் இல்லாம முதல்ல நாங்க ரெண்டு பேரும் தான். இப்போ இன்னொரு உயிர் வேற புதுசா வரப்போகுது. என் வாழ்க்கை நிறையா நான் தனியாகவே வாழ்ந்துட்டேன். இனிமேல் நான் வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் ஏஞ்சல் என் கூடவே இருக்கணும். அதுதான் நான் அவளை பார்த்து கடைசி ஃபாதர். ஏஞ்சலை எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க? ஜேசி ஹாஸ்பிட்டல்மா. அமீர் சார், வெற்றிய வண்டியில. ஓகே சார். ஏய் வா, வா சொல்றல டேய் வெற்றி. நான் ப்ரே பண்ணு. அதெல்லாம் முடியாது. வா. ஏய், நான் ப்ரே பண்ணனும் சொல்றேன்ல. அமீர், ப்ரே பண்ண தானே கேக்குறான். அலோ பண்ணுங்க அமீர். சார், இந்த காயனின் பாதைனா என்னவா இருக்கும்? காயனின் பாதைனா இந்த உலகத்தோட முதல் கொலகாரன்,
காயின் சொத்துக்காக ஆசைப்பட்டு சொந்த தம்பியே கொன்னவன். இனிமே இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா கொலையுமே காயினின் பாதையில் இருக்கும். அப்படி ஒரு சாபம் கொடுத்தாரு கடவுள். இப்படி ஒரு கதை பைபிளில் இருக்கு. ஆனால் அந்த கதைக்கும் நம்ம கேஸுக்கும் என்ன சம்பந்தம்னு புரியல. சார் முடிஞ்சது சார். மெடிக்கல் செக்அப் ஆல் கிளியர். இது என்னோட கேபின்ல வச்சிருங்க. பத்ரா பீ கேர்ஃபுல். இது பாருங்க, எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. இப்ப எதுவும் சொல்ல முடியாது. மைக்கேல் ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. இப்ப எதுவும் சொல்ல முடியாது. வந்ததும் ஆளுங்களா? பார்த்தா அப்படி தெரியலையே. எங்களை கன்ஃபியூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிடலாம்னு மட்டும் நினைச்சிடாது. கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ணல, அதான் சொல்லிட்டேன்ல அடுத்த கொலை யார பண்ண போறேன்னு. என்ன மைக்கேல் சொல்றீங்க? ஆமா மேம், 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏஞ்சல் சாகும்போது சலீம் ஜேசி ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் ஏஞ்சலோட அட்டாப்சி ரிப்போர்ட் இதில் தான் இருக்கு மேம். இதில் என்ன பத்ரா? அதில் யார் சைன் பண்ணியிருக்கா? சலீம் ரஹ்மான். சோ மைக்கேல் ஏஞ்சல் எப்படியா இருந்தாங்க? ஆக்சிடென்ட் தான். காஸ் ஆஃப் டெத்? பின்மண்டையில் அடிபட்டு. ஒரு பொண்ணு, அது ஒரு பிரெக்னன்ட் லேடி. தலையில் அடிபட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது யார் பார்ப்பாங்க? ஒரு சர்ஜனா இல்ல ஹார்ட் சர்ஜனா? இந்த ஏஞ்சல் டெத்தில் நமக்கு தெரியாதது ஏதோ ஒன்று இருக்கு. ஆனா இந்த ஆட்டோப்சி ரிப்போர்ட் வச்சு எதுவும் சொல்ல முடியாது. பத்ரா, மறுபடியும் ஒரு ரீபோஸ்ட் மார்ட்டம்க்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா? எஸ், சான்ஸ் இருக்கு. சாரி மேம். இல்லை சார், இவ்வளோ நாள் கழித்து அந்த இடத்த தோண்டி பார்த்தா என்ன கிடைக்கும்? வெறும் 4 இரும்பு தான். அதை எடுத்து மாந்திரிய மட்டத்துக்கு மந்திரா வெட்ட வேணும் கொடுக்கலாம். மைக்கேல், சாரி சார். முடியும் மைக்கேல். நிறைய இடத்துல எலும்பை மட்டும் வச்சு கேஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி மேம்? 1920 சிட்னி ஸ்மித் என்ற பெத்தாலஜிஸ்ட் கிணத்துலேருந்து கிடச்ச வெறும் 3 எலும்பை வச்சு, அது ஒரு பொண்ணோடது, அந்த பொண்ணு ஹேண்டிகேப், கன் ஷாட் தான் டெத் ரீசன் போலீஸ்க்கு ரிப்போர்ட் கொடுத்திருந்தாரு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல அதை செஞ்சது அந்த பொண்ணோட அப்பான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ நம்ம கிட்ட கிடைக்கிற ஒவ்வொரு சின்ன எவிடன்ஸும் நம்மளுக்கு பெருசா யூஸ் ஆகும். சாரி மேம். ஏஞ்சலோட 4 எலும்பு கிடைச்சா போதும் எனக்கு. அது வச்சு அவ ஜாதகத்தையே நான் எழுதிடுவேன். ஆனா வெற்றிக்கும் ஏஞ்சலுக்கும் சொந்தக்காரங்க யாராவது கோர்ட்ல ஏஞ்சல் போடிய எக்ஸிமேஷன் பண்ண சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணாதான் ரீபோஸ்ட் மார்ட்டம்க்கு சான்சஸ் இருக்கு. ஆனா உங்களுக்கு அப்படி யாரும் இல்ல இருக்காங்க. அகார்டிங் டு செக்ஷன் ஆஃப்
CRPC 176 மூலமாக ஏஞ்சல் ஜீசஸின் உடலை மறுபடியும் எக்ஸிமினேஷன் பண்ணுவதற்கு இந்த கோர்ட் அனுமதி அளிக்கிறது. என்னடா முறைகிற? மைக்கேல், ஃபாதரோட கண்டிஷன் எப்படி இருக்கு? கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு மேம். யாரும் தெரிஞ்சதா? சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்து யாரும் ட்ராக் பண்ண சொல்லியிருக்க. சாரி சார். ஃபாதரோட இந்த கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல நாளைக்கு ரீபோஸ்ட் மட்டும் பண்ண முடியும்னு எனக்கு தோணல. கண்டிப்பாக ஆர்டரையும் கேன்சல் பண்ணிடுவாங்க. இதுக்கு மேலே நம்மளால் எதுவும் பண்ண முடியாது பத்ரா. எல்லாம் என்னால் தான் மேம். வெரி சாரி மேம். முடியும் விஷால். காலையில் 6 மணிக்கு சூரியன் உதிச்சு முதல் வெளிச்சம் பூமியில் பட்ட உடனே ஆஸ் அ ஃபாரன்சிக் சர்ஜனாக என்னால் ஆட்டோப்சி பண்ண முடியும். அதுக்கான ரைட்ஸ் எனக்கு இருக்கு. That's really good. நாளைக்கு காலையில ஜட்ஜ் ஏந்திரிச்சு கோர்ட்டுக்கு போலாமா வேணாமான்னு முடிவு பண்றதுக்குள்ள நம்ம அந்த ரிப்போர்ட் மட்டும் முடிச்சிடலாம். ஃபாதரோட விஷயத்துல இதுக்கு மேல நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. மைக்கேல் சார், விஷால், அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. விஷால், நான் சொன்னல இவங்க வருவாங்கன்னு. ஏஞ்சல் பாடி பத்திரம். Thank you.
மேம். லேட் ஆயிடுச்சா? இல்ல மேம், பரவாயில்ல. உங்க சைன்காக தான் வெயிட். அழியாம காப்பாத்திரும். விஷால், நான் சொல்ல போற விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்கட்டும். கீப் இட் கான்ஃபிடென்ஷியல். என்ன பத்ரா? இப்போ நான் பண்ண ஆட்டோப்சி தான் ஏஞ்சலோட மொத ஆட்டோப்சி. வாட்? அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏஞ்சல் உடம்புல இருந்து அவளோட ஹார்ட் மிஸ்ஸிங். நம்ம கிட்ட இருக்கிற ஆட்டோப்சி ரிப்போர்ட்ல அது எதுவும் மென்ஷன் பண்ணல. ஜேசி ஹாஸ்பிட்டல் இருந்து கிடைச்ச ரிப்போர்ட்லையும் அது இல்லை. விஷால், இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு. சம்திங் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல். மேடம், இந்த பாடியை திருப்பி போச்சிடலாமா? இல்லை அமீர், ஆட்டோப்சி இன்னும் முடியல, எக்ஸாமினேஷன் பாக்கி இருக்கு. இந்த பாடியை ஜிஹெச்க்கு ஷிஃப்ட் பண்ணா ரெடி பண்ணுங்க. சரிங்க மேடம், ஓகே. ஏய், ரோட கிளியர் பண்ணு, கிளியர் பண்ணு சொல்றல. தள்ளி போ, தள்ளி போ, பின்னாடி போ. என்ன கீ நோட்ஸ் இது?
இந்த ரிப்போர்ட்ஸ்ல எதுலயுமே டீடைலிங் கம்ப்ளீட் ஆயிலியே. மேடம் நான் இப்பதான் வேலைக்கு வந்தேன் மேடம். அதெல்லாம் பழைய ஃபைல் மேடம். உங்க டீன் கிட்ட பேசணும். அவர் எங்க இருக்காரு? அட்ரஸ் வேணா தரேன் சார். நீங்களே போய் பாத்துக்கிறீங்களா? கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ணல, நானும் வருகிறேன். அடுத்த கொலை யார பண்ண போறேன்? நாம் சந்திக்கும் மக்களத்தில் இதுவரை செஞ்சதையும் அடுத்து செய்ய போறதையும் விளக்கமாக குறி வச்சிட்டேன். அவர்கிட்ட சொல்லிட்டேன், இனி வேட்டையாட போற. நீ சிந்திப்பது நின்றவிடும். நீ சிந்திப்பது. விஷால், என்ன பத்ரா? வெற்றி அடுத்து யார கொலை பண்ண போறான்னு தெரியுமா? அவன் நமக்கு ஒரு பாதையை காட்டினால, காயினின் பாதை. அவனோட தம்பி, அவன் பேரு ஏபேல். வாங்க விஷால். என் பேர் எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? நீங்க தானே இப்போ சென்சேஷனல் நியூஸ், டாக்டர் பத்ரா, தமிழ்நாடு போலீஸோட த மோஸ்ட் பிரில்லியன்ட் பேத்தாலஜிஸ்ட். தேங்க்யூ சார். உட்காரலாமா சார்? ஆ, எஸ் எஸ், ப்ளீஸ் ப்ளீஸ் சிட் டவுன் ப்ளீஸ். நீங்க நிறைய புக்ஸ் படிப்பீங்க போல. எஸ், ஐ லவ் ரீடிங். திக்கஸ்ட் தீவ்ஸ், இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள நமக்குள்ளேயே ஒரு திருடன் உருவாயிடுவான். இல்ல சார், போய் ஒரு பாக்கெட் சிகரெட் வேண்டாம். சரிங்க சார். I'm sorry. Some poison? No sir. Thank you. Coffee, tea, anything? No sir. இங்க நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா சார்? In fact, family எல்லாம் ஆஸ்திரேலியால இருக்காங்க. நான் இந்தியா வரும்போது இங்க ஸ்டே பண்றது. ஏன்னா பிசினஸ்ல இங்க தானே. That's the reason. Excuse me. சார், நான் ஸ்ட்ரெயிட்டாகவே விஷயத்துக்கு வரேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஹாஸ்பிட்டலில் இறந்து போன ஒரு பொண்ணோட பாடியை மறுபடியும் எக்ஸிமேஷன் பண்ணுறதுக்காக எடுத்துப்போ. உங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தகவல் கிடைச்சிருக்கு. அது சம்பந்தமாக தான் உங்ககிட்ட டீட்டெயில்ஸ் கேட்க வந்தோம். போதும். நீங்கள் சுற்றி ஒழிச்சு எங்கே வரீங்கன்னு தெரியும். டாக்டர் சலீம் ரஹ்மானை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஹார்ட் சர்ஜன். ஆர்கன் ட்ரேடிங் பண்ணி தான் நாங்க வாழணும்ன்ற அவசியம் இல்லை. நாங்க சொல்லவே இல்லையே சார் நீங்க ஆர்கன் ட்ரேடிங் பண்றீங்க. உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அதான் அதான் நீங்க ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சீங்கல்ல. பட் விஷால், நம்ம அதை பத்தி ஹாஸ்பிட்டல்ல கேட்கலையே. நாளைக்கு காலையில 10 மணிக்கு நீங்க ஆபீஸ்க்கு வர வேண்டியது இருக்கும். உங்க சேஃப்டிக்காக இன்னைக்கு நைட் செக்யூரிட்டி போடுறோம். மைக்கேல் சார், கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இங்கே ப்ரொடெக்ஷனுக்கு 4 போலீஸ்காரங்களை வர சொல்லுங்க. இது வெளியே இருக்கும் தெரிய வேணும். என்ன சார் ஹவுஸ் அரெஸ்டா? அது நமக்கு மட்டும் தெரிஞ்சா போதும்.
கட்ரோல் ரூம் E8 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 4 போலீஸ் அனுப்புங்க. சார், என் போனை மறந்து வச்சுட்டேன். நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க, ரிலாக்ஸ். விஷால், வீட்டுல அவர் தனியா இருக்காருன்னு தானே சொன்னாரு? ஆமா. ஆ இல்ல, ஐ ஃபீல் சம்வன் எல்ஸ். மைக்கேல், எப்படி உள்ள வந்தாங்க? வெளியில இருந்து ஹெல்ப் பண்றான். வேண்டாம் பத்ரா, எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்கு. I'll see you later. Okay, fine. சார், ADGP வெயிட்டிங் சார். என்ன சொல்றீங்க, எப்போ வந்தார்? இப்போதான் சார் வந்தார். அவன் ஏதோ உருப்படியா சொல்றானா? வெரைட்டி கேட்டா சொல்றதுக்கு அவன் என்ன, சாதாரண பப்ளிக்கா சார் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கணும் சார். நீங்க கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அவன் உடம்புல லத்தி எஞ்சிஞ்சா வச்சு பிரிச்சு மேந்தா சொல்லிடுவான். சரி, என்னன்னு பாருங்க. தேங்க்யூ சார். என்ன நடக்குது விஷால்? There is no progress. ஹோம் மினிஸ்டருக்கு பதில் சொல்ல புதுசு புதுசா யோசிக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா சொல்லுங்க, இந்த கேஸ நான் வேற யாருக்காச்சும் மாத்திடுறேன். நோ சார், we are very close. Salim Rahman, Abel, இவங்க ரெண்டு பேரும் கொன்னடத்துலேருந்து ஒரே மாதிரியான ஃபிங்கர் பிரிண்ட் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஜெயிலுக்குள்ளே வெற்றிக்கு ஹெல்ப் பண்ணது லூர்தசாமின்னு நம்ம நினச்சோம். பட் அவரை கொள்ள யாரோ ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த இன்னொருத்தனை தான் நம்ம இப்போ தேடிட்டுருக்கோம் சார். இந்த சிமெட்ரியில் ஒருத்தனை பிடிச்சிங்கல்ல? ஆமாம் சார். அவங்ககிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லையா சார்? அவங்ககிட்ட என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இன்னைக்கு ஈவினிங்குள்ளே வி வில் கெட் சம்திங் சார். சார், வெற்றியை மறுபடியும் கஸ்டடியில் எடுத்தாகணும். With your permission. மனுஷனா மாறாத இல்லையா சார்? என்னாச்சு மைக்கேல்? அடிச்சு அடிச்சு கையெல்லாம் மறந்து போச்சு. எவ்வளவு அடிச்சாலும் ராயபுரம் மணியை தான் கையை காட்டுறான். யார் அந்த மணி? அவனை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. ஐயா, அது எமகாத ஏரியா சார். சாதாரணமா இந்த யூனிஃபார்ம் போட்டெல்லாம் போக முடியாது. அவுத்துட்டு விட்டுறாங்க சார்.
ஓகே, நாங்க ரெடி. அந்த பொட்டல கதை என்னாச்சு? சரிதான், சேவர் போயில பொட்டல தான் வாங்கினா இருக்கான், குடுத்துட மாட்டேன்றான். அந்த மேட்ரை விட, நான் பார்த்துக்கிறேன் சார். ரெடி பண்ணிட்டேன். ரெடி. எவ்வளோ ஏரியாவில் பட்டாசு போடுறது? ஏற்கனவே வெற்றிய போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்கீங்க, இப்ப மறுபடியும் எதுக்கு 5 நாள் கேக்குறீங்க? சலீம் ரஹ்மான், ஏபிள் இவங்க ரெண்டு பேரும் கொலை செய்யப்பட்ட இடத்துல இருந்து கிடைச்சிருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் ஒரே ஆளோடது. இந்த ரெண்டு ஆட்டோப்சி இல்லாம வெற்றியோட வைஃப் ஏஞ்சல் பாடியை ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தான் தெரிஞ்சது ஜேசி ஹாஸ்பிட்டல் ஒரு பெரிய கிரைம்ல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு. அதுக்கான கரெக்ட் எவிடன்ஸ் இந்த ஃபைல் இருக்கு. என்ன பத்ரா சொல்றீங்க, மெடிக்கல் கிரைமா? எஸ் மேம். தண்டனை கைதியான வெற்றியை 2 நாள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க இந்த கோர்ட் அனுமதி வழங்குகிறது. தேங்க்யூ மேம். மை லார்ட், வித் யுவர் பெர்மிஷன், நான் வெற்றி கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? எஸ், ப்ரோசீட். உன் பயணம் முடிஞ்சதா இல்லை இன்னும் தொடருமா? இந்த மக்களுக்கும் மீடியாவுக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை இந்த ஜட்ஜ் முன்னாடி வச்சிருக்கல்ல. ஏஞ்சல், ஏஞ்சலோட இது இப்ப யார்கிட்ட துடிச்சுக்கிட்டு இருக்கோ அவனோட பாதையில தான் என் அடுத்த பயணம். பார் மணி, சீக்கிரம் சொல்லிட்டா உனக்கு நல்லது. இங்க வந்து யாரும் உன்னை வெளியெடுக்க போறது இல்ல. இது ஆஃப் தி ரெக்கார்ட் மணி. கோடி சொல்லு சார். நான் சொல்லிடுறேன் சார், சார் சொல்லிடுறேன் சார். எவ்வளோ டெஸ்ட் எடுக்கிறாங்க, என்னால் முடியல. குழந்தை பெற்றுக்கிறக்கே தனியாக சம்பாதிக்கணும் போல. இதான் சின்ன ஹாஸ்பிட்டலாக பார்த்துருக்கலாம்ல. ஏய், நீ ஏஞ்சல், நமக்கு பிறக்க போகிறது குட்டி ஏஞ்சல். நம்ம தான் எங்கே பிறந்தோம் எப்படி பிறந்தோம் தெரியாமையே பிறந்துட்டோம். ஆனால் நம்ம குட்டி ஏஞ்சல் ஒரு பணக்கார இடத்துல பிறக்கட்டுமே. அவள் வந்ததுக்கப்புறம் நம்ம பயம்லாம் போய் you
ஏஞ்சலோட இதயத்தை எடுத்த விஷயம் அது எங்களுக்கே இப்போதான் தெரியும். ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டில் கூட இல்லாத ஒரு விஷயம் அது உனக்கு எப்படி தெரியும் வெற்றி? ஃபாதரா? யாருமே இல்லாத எனக்கு யார் ஃபாதர் உதவி பண்ணுவா? டிக்கெட் உங்களுக்கு தெய்வம் தான் பத்துனே, அந்த தெய்வம் இப்போ உன்னை தேடி வந்திருக்கு. நீ நினைச்சதெல்லாம் நடக்க போகுதுப்பா. நீ செய்ய வேண்டியதெல்லாம் நான் சொன்ன மாதிரி நீ ஜெயில நடந்துக்கணும் சார். ஜெயில போய் அந்த கைதியை மீட் பண்ண சார். இது வரைக்கும் அவன் யாரையோ கொலை பண்ணணும் சொல்லிட்டு இருந்தா. சொல்லுடா, இது டாக்டர் சலீம் ரஹ்மான் தானே? இதை ஏன் இங்கே வரைஞ்சி வச்சிருக்க? ஆனா இன்னைக்கு அவன் கண்ணில் தப்பு பண்ண போற மட்டும் தெரியுது. அது வேலை போய் கண்டுபிடி. நீ இவனை கொல்லன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு வெளியே இருந்து யார் ஹெல்ப் பண்றது? இவரை கொலை பண்றதுக்கு முன்னாடி கொடூரமா டார்ச்சர் பண்ணிருக்காங்க. எங்கேயோ வச்சு கொலை பண்ணிருக்காங்க, அப்புறம் இங்க கொண்டு வந்து எரிச்சிருக்காங்க. குறி வச்சுட்டேன், அதான் சொல்லிட்டேன்ல. கொஞ்சம் அப்நார்மலா தான் பிஹேவ் பண்ணும். அடுத்த கொலை யார பண்ண போறேன்னு மத்ததெல்லாம் தானா நடக்கும். ஏஞ்சலோட பாடியை ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது ஃபாதர் கூட ஐசியூல தான் இருந்தார். அப்ப ஃபாதரை தாண்டி வெளியே யாரோ இருக்காங்க. அவன்தான் கில்லர். நமக்கு தெரியாம நம்ம கூடவே இருந்து வெற்றிக்கு வேலை பார்க்கறான். அம்மாக்கு அப்புறம் எங்களுக்கு இருக்கிறது நீ மட்டும்தான். நீ இப்படி சாப்பிடாம உடம்பு கெடுத்துட்டு இருந்தா அப்புறம் நாங்க என்ன பண்றது? நான் தான் இப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்ல, நீ சாப்பிட்டு ஜம்னு வீட்டுல இருக்கலாம்ல. நீ ஆஃபீஸ் போகிறதுக்கு டைம் ஆகலையா அப்படின்னு கேட்குறா. அவள் பேசுறது எனக்கு புரியும். ஏய் பார்த்துக்கொடி, ஆ நான் போயிட்டு வரேன், பாய்டி. ஐயோ சாரி போயிட்டு வரேன்பா. ஏ பிரியா, உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணுறது, ஃபோனை ஏண்டி எடுக்கல? ஐயோ சைலண்டில் இருந்தது போலக்கா, நான் பார்க்கல. பையன் ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு, ரொம்ப உடம்புக்கு முடியலையா? ஐயோ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? சொல்லு. இன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஆப்ரேஷன் தியேட்டரில் டியூட்டி, அதை நீ கொஞ்சம் பார்த்துக்கடி, ஷிஃப்ட் மாற்றி. அப்படியா? இன்னைக்கு யார் டியூட்டி டாக்டர்? பாரு ஏமா பிரியா, இங்கே பாருமா. அப்பா, இந்த பணக்கார உலகத்துல ஏழைகளோட உயிருக்கு மதிப்பே இல்லையாப்பா. என்னமா சொல்ற? அவளுக்கு பதிலா நான் அந்த சர்ஜரி ரூமுக்கு போனேன். சலீம் டாக்டரோட சர்ஜரினால பேஷண்ட் பத்தின டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது. ஆனா உள்ள போனதும் ஒண்ணு மட்டும் புரிஞ்சது, அங்க ஏதோ பெரிய தப்பு நடக்க போகுதுன்னு. ஏஞ்சல் காப்பாற்றுற நிலைமையில தான் இருந்தா, ஆனா டாக்டர் அதுக்கு ட்ரை பண்ணாம நேரா சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்போ அவ கர்ப்பமா இருந்தாப்பா. குழந்தைய வெளியே எடுக்கும்போது உயிரே இல்லை. அந்த மாதிரி குறப்பிரசவத்துல பிறந்து இறந்த குழந்தைங்களை நாங்க தான் எடுத்துட்டு போவோம்.
என்னமா சொல்ற? இப்ப நம்ம என்னப்பா பண்ண போறோம்? நான் ஏஞ்சலுக்காகன்னு சொல்லல, ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்குன்னா அது கண்டிப்பா சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தே ஆகணும். இந்த அலி கிட்ட இருந்த எப்படியாவது உண்மையை வர வச்சுட்டா இது எல்லாமே முடிஞ்சிடும். பட் அது நடக்காது. அலி மட்டும் இல்லாம இது தெரிஞ்சவங்க இன்னும் மூணு பேர் இருக்காங்க. ஒன்னு வெற்றி, இன்னொன்னு கொலை பண்றவன், அடுத்து சாக போறவன். July 26, 2017 அன்னைக்குதான் ஏஞ்சலுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அண்ட் டெத் ஆன் த சேம் டே. நம்ம உடம்புல ஹார்ட்டுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. உடம்புல உயிர் இருக்கும் போதே ஹார்ட் வெளியே எடுக்கணும். 4 மணி நேரத்துக்குள்ள இன்னொரு உடம்புல வைக்கணும். ஸோ அந்த ரிசீவருக்கு சர்ஜரி நடந்திருக்கிறதும் அந்த சேம் டே தான், July 26. அப்படின்னா ஜேசி ஹாஸ்பிட்டல் இல்ல அது பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல தான் ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்கு. எஸ். பட் அதுக்கான ரெக்கார்ட்ஸ் நம்ம கிட்ட இல்லையே. அதனால தான் நம்ம பப்ளிக் அலர்ட் பண்ணிடலாம். அந்த நாளில் யாருக்கெல்லாம் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்திருக்கோ அதில் ஒரு ஆள் தான் நெக்ஸ்ட் சாக போகிறான். ஒரே நாள் இவ்வளோ டிரான்ஸ்பிளான் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. எஸ். ஸோ அடுத்து என்னது? ஏஞ்சல் கொலை வழக்கின் புதிய திருப்பமாக July 26, 2018 அன்று சென்னையில் ஹார்ட் டிரான்ஸ்பிளன்ட் செய்தவர்கள் தாமாக முன்வந்து போலீசில் விவரம் அளிக்குமாறு போலீஸ் தரப்பில் இருந்து கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதுவரை ஏஞ்சலிற்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளன்ட் செய்ததற்கான எந்த பதிவும் கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சார், எனக்கு எதுக்கு சார் இப்ப டிரான்ஸ்பர்? சிறப்பா வேலை பண்ணல, அதுக்குத்தான். இந்த கேஸ சிபிசிஐடிக்கு மாத்தியாச்சு, நீ கிளம்பு. போ தம்பி. தம்பி, நான் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? இதெல்லாம் பண்ணுறது நான் தான். அந்த பொண்ணு பேர் என்ன? ஆ, ஏஞ்சில். அவ ஹார்ட்டு 2 கோடி ரூபாய்க்கு போச்சு. இப்போ பண்ணியிருந்தா அது ரேஞ்சே வேற. என் மகனை கொன்னவனை அன்னைக்கே முடிச்சிருப்பேன். நீங்க பண்ண வேலை தானா? உங்ககிட்ட இருக்கிற ஒரே எவிடன்ஸ் அந்த மணி தானே? அதுவும் அவன் கோர்ட்ல என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியும். அந்த கொலைக்கான டார்கெட் அந்த ரிசீவர் தான். அதை வச்சு அவனை பிடிக்கலாம். அந்த ரிசீவர் யாருன்னு நான் சொல்றேன். என்ன, சரியா? கரெக்ட் தான் சார். பணம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம். வெற்றியோட அடுத்த டார்கெட் அந்த ஹார்ட்டை வச்சிருக்கிறவன் தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னமோ அவனோட அடுத்த டார்கெட் நீங்கன்னு தான் தோணுது சார். நம்ம ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஏஞ்சலோட பாடியை ரிலீஸ் பண்ணிடுங்க. ஓகே. நான் சொல்லல விஷா, இவங்க நம்மளை ஒழுங்காக வேலை செய்ய விட மாட்டாங்கன்னு. நம்ம சட்டமே இப்படிதான். எப்படி பாதி வழியில் விட்டுட்டு கண்டிப்பாக இன்னொரு கொலை நடக்க போகுது. இல்லை பத்ரா, ஏஞ்சலோட ஹார்ட் யார்கிட்ட இருந்தாலும் வெற்றி அவங்களை கொலை பண்ணுமா? வெற்றியோட மோட்டிவ்
இந்த உண்மையெல்லாம் வெளியே வரணுங்கிறது மட்டும்தான். அதுக்காக வெற்றி ஆர் த கில்லர் நம்மளை மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த கொலைக்கெல்லாம் நியாயமான ஒரு காரணம் இருக்கு. சாக வேண்டியவங்க மட்டும்தான் செத்துருக்காங்க. உங்க கணக்கில் அடுத்தது யாரு சாக போறா? நீதான் என் பையனை கொண்டியா? என்னை விட்டு உனக்கு எவ்வளவு பணம் வேணுமா தர? எல்லா பாவத்துக்குமான தண்டனையும் அதை நடத்துறவனையும் முடிவு பண்றது அந்த கடவுள் தான். நம்ம கிட்ட வர டெட் பாடிஸ் அன்நேச்சுரல் டெத் அண்ட் எம்எல்சி மெடிக்கல் லீகோ கேசஸ் தெரியும்ல, அதுவும் வித்தியாசமாக தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாடி மூணு நாளாக தண்ணிக்குள்ளே இருந்ததுக்கப்புறம் தான் நம்ம கைக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி டெட் பாடிஸோட தோல் இப்படியே உறிஞ்சு வந்துடும். சப்போஸ் ஒரு கிரிமினல் கிட்ட இது கிடைச்சா, இது வந்து ஃபிங்கர் பிரிண்டா யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம இது வந்து ஃபார்மலின் சொல்யூஷன்ல போட்டு வச்சா எவ்வளோ நாள் ஆனாலும் இப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேசஸ் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும். ஓகே, பழைய ஆட்டோப்சி ஃபைல்ஸ் உங்ககிட்ட கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. காளியண்ணா, கொஞ்சம் பழைய ஆட்டோப்சி ஃபைல்ஸ் எடுத்துட்டு வாங்க. HY Burns BD கொடுங்க. இந்த கேஸ் நீங்க அட்டன் பண்ணீங்களா? நீங்க கிளம்பலாம், அது கொடுத்துருங்க. காளியண்ணா, இந்த பொண்ணை எனக்கு தெரியும். கிளம்பிட்டேன்டா வெற்றி, இனிமேல் தான் பஸ் ஏற போறேன். சரியா? சரி, போன் வைக்கவா? அறிவில்ல என்னமா இது, ஓரமா நின்னு பேசலாம்ல? சாரிக்கா, சாரிக்கா. என்ன சாரி? சரி போங்க, ஓரமா போங்க. பார்த்து எக்ஸ்கியூஸ் மீ. அக்கா, நீங்களும் இந்த பஸ்ஸா? ம்?
சாக்லேட் சாப்பிட்றியா? பரவாயில்ல, சாப்பிடுக்கா. சாக்லேட் சாப்பிட மாட்டேன். சீதா. அம்மா, நீங்க எந்த ஊருக்கா? சென்னை. ஓ, அப்ப நான் முன்னாடியே இறங்கிடுவேன். பூந்து மல்லில. ஓ, அக்கா, என் பேரு ஏஞ்சல். நான் கேட்கலையே. அண்ணா, நான் சொல்வேனே, உங்க பேரு? பத்ரா. பத்ரா. சரி, சொல்லு, கேப்போம். ஹாய், என் பேரு ஏஞ்சல். என் ஊரு வால்பாறு. சீக்கிரமாவே வந்துட்டீங்க, அவ்வளோ பசியா? அண்ணா, ஒரு காஃபினா? ஆ, சரிம்மா. அக்கா, உங்களுக்கு? போதும். நீ எப்பவுமே இப்படிதானா பேசிட்டே இருப்பியா? அது இல்லக்கா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? வாழ்க்கை என் கைய புடிச்சிட்டு ரொம்ப தூரம் கூட்டிட்டு போயிடுச்சு. என்கிட்ட இருந்த மொத்த சந்தோஷத்தையும் எடுத்துட்டு போயிடுச்சு. 22 வருஷம் தனியாவே இருந்தேன், தனியாவே சிரிச்சேன், தனியாவே வாழ்ந்தேன். அதுக்கப்புறம் தான் வெற்றி எனக்காக வந்தான். இப்போ எங்களுக்காக எங்க பொண்ணு வரப்போறேன். நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன்னு தெரியுமாக்கா? சின்ன வயசுல இருந்து எனக்கு கிடைக்காத அப்பா அம்மா சொந்த பந்தத்தோட அத்தனை சந்தோஷத்தையும் வெற்றி எனக்கு கொடுத்துட்டு இருக்கான். உனக்கும் பொண்ணோட சத்தம் கேட்கணுமா? எப்படிக்கா கேட்கணுமா? அம்மா, கேக்கணும் கேக்கணும். என்ன சொல்லுதும் பாப்பா? ஆமா, நீங்க டாக்டரா? ஆமா, பார்த்தா தெரியல? சத்தியமா தெரியலக்கா. இருக்கட்டும் இருக்கட்டும். அக்கா, நாளைக்கு வெற்றியோட பர்த்டே, என்ன வாங்குறதுனே தெரியல. உன் பர்த்டேக்கு வெற்றி என்ன கொடுத்தா? ஏன் இந்த பக்கம் எம்டியா இருக்கு? அதுக்கு ஒரு காரணம் இருக்கே. என்ன? இந்த பக்கம் என்னோட பொண்ணோட போட்டோ வச்சதுக்கு அப்புறம் தான் போடுவேன். வெற்றி எங்க? வெற்றி வந்துருவாக்கா. பரவாயில்ல, பேக் கொடுங்க. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன்க்கா. சரி, பாத்துக்கோ. பாய். கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணுமா என்கிட்ட? இந்த குழந்தைய உயிரோட பார்த்ததும்
எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இதை மறுபடியும் ஹாஸ்பிட்டல கொண்டு போய் விட்டா கண்டிப்பா உயிரோட இருக்காது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு இதோட உயிரை நான் காப்பாத்திருக்கேன் மேடம். இந்த குழந்தை இங்க வளருதா சேஃப் ஃபாதர்? நான் ஏஞ்சலுக்காகனு சொல்லல. ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய அநியாயம் என்ன நடந்திருக்குன்னா அது கண்டிப்பா சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தே ஆகணும். அது நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸி இல்ல ஃபாதர். எவிடன்ஸ் இல்லாம நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஆனா நீ நினைச்சா எவிடன்ஸ் கொண்டு வர முடியும் பிரியா. நானா மேடம்? நான் எப்படி? ஜேசி ஹாஸ்பிடல் சர்வர்ல ஏஞ்சல் ட்ரீட்மெண்ட் டீடைல்ஸ் இருக்கும். அது மட்டும் எடுத்துட்டு வந்து எங்கிட்ட கொடுத்தா போதும். மத்தது நான் பாத்துக்கிறேன். மேடம் அது ரொம்ப பெரிய ரிஸ்க். அது எல்லாமே டாக்டர் சலீம் ரஹ்மானோட பர்சனல் கம்ப்யூட்டர்ல தான் இருக்கு. ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும் பிரியா. உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு? அந்த கிரிமினல்ஸ சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்துதான் ஆகணும். அது உன் கையில தான் இருக்கு. மேடம் வேற என்ன பிரச்சனை ஆயிட போகுது மேடம்? அப்புறம் என் பொண்ணோட வாழ்க்கை. மேடம் அந்த எவிடன்ஸை நான் கொண்டு வரேன். லேப்ல வலிக்கி விழுந்துட்டாங்க மேடம். ஆசிட் அவங்க மேல கொட்டிடுச்சு. 80% பாடி டேமேஜ் ஆயிடுச்சு மேடம். சான்ஸ் ரொம்ப கம்மி மேடம். ஜஸ்ட் ஆக்சிடென்ட், அதனால தான் போலீஸ்க்கு இன்னும். நீங்க கொஞ்சம் வெளிய இருங்க. சரிங்க மேடம், வாமா. என்ன சொல்லு? ஆக்சிடென்ட் இல்லையா?
ரிலாக்ஸ். பரவாயில்ல, சரியாயிடும், நான் பாத்துக்கிறேன் பிரியா. வாங்க மேடம். ஹாய் பிரியா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த புக்ஸ் எல்லாம் நீ தான் படிக்கிறியாமே? சின்ன வயசுல இருந்து எனக்கு புக்ஸ்னா ரொம்ப கிரேஸ். வெரி குட். இந்த புக் படிச்சிட்டியா? இப்போதான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதோட ஆத்தரை பத்தி தெரியுமா? இல்லை. ஜீன் டாமினிக் இந்த புக் எழுதினவர், ஒரு ஃபுல் பேரலைஸ்ட் பேஷண்ட். என்ன மேடம் சொல்றீங்க, அப்புறம் எப்படி இந்த புக் எழுதினாரு? ஸ்ட்ராக்ல ஃபுல் பாடி பேரலிசிஸ் ஆனவர். அவருக்கு ரைட்டோ லெஃப்டோ ஏதோ ஒரு கண்ணில் தான் மூமெண்ட் இருக்கும். ஆக்சுவலி அவருக்கு ஸ்பீச் தெரப்பி கொடுக்க வந்தவர் தான் இந்த புக் எழுதுறதுக்கு காரணம். எப்படி? ஆல்பெடிக் லெட்டர்ஸ் போர்டில் எழுதி ஒன்னொன்னா காட்டும்போது எந்த லெட்டர் தேவையோ அந்த இடத்துல பேஷண்ட் ஐ பிளிங்க் பண்ணுவார். வெயிட், சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், நல்லா சாப்பிட்டு தெம்பா போய் பொணத்தோட விளையாடு.
பாவம் பண்றவங்களை தண்டிக்கிற உரிமை நமக்கு இல்லம்மா, அது அந்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் இருக்கு. பாவிகளை அழிக்கிற கடவுளோட கருவியா மனுஷன் இருக்கிறதுல தப்பே இல்ல ஃபாதர். ஆனா அது நம்மள யாருன்னு அந்த கடவுள் தான் தேர்ந்தெடுப்பார். ஏஞ்சல் விஷயத்துல கடவுளோட கருவி நாம தான். நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை நீங்க தான் வெற்றி கிட்ட போய் சேர்க்கணும். யாருமே இல்லாத எனக்கு யார் ஃபாதர் உதவி பண்ணுவா? ஆனா இதுக்கு பின்னாடி நாங்க இருக்கிற விஷயம் வெற்றிக்கு தெரியக்கூடாது. திக்கெட்டவங்களுக்கு தெய்வம் தான் பத்தோன்னா, அந்த தெய்வம் இப்ப உன்ன தேடி வந்திருக்கு. ஃபாதர், இந்த சர்ச்ல நம்ம மனசுல வேணது கேட்டா நடக்குமா ஃபாதர்? கண்டிப்பா நடக்கும். நீ நினைச்சதெல்லாம் நடக்க போதுப்பா. நீ செய்ய வேண்டியதெல்லாம் நான் சொன்ன மாதிரி நீ ஜெயில நடத்துக்கணும். நீ இவனை கொல்லன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு வெளியே இருந்து யார் ஹெல்ப் பண்றது? மத்ததெல்லாம் தானா நடக்கும். இவரை கொலை பண்றதுக்கு முன்னாடி கொடூரமா டார்ச்சர் பண்ணிருக்காங்க. உனக்கு என்ன வேணும்? I can give you anything, please. எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஆனா இவருக்கு நீ பதில் சொல்லிதான். என் கம்ப்யூட்டர்ல இருந்து எடுத்து அதை வச்சு என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. எதுக்குடா உனக்கு இந்த சமூக சேவை எல்லாம்? அவ இதயம் 2 கோடி ரூபாய்க்கு போச்சு. அவ ரேர் பிளட், ஏபி நெகட்டிவ். உன்னை வச்சு நான் என்ன செய்ய முடியும்? வேண்டாம்டா, விட்டுருவோம்டா, போமா. ஒவ்வொரு பொண்ணோட பாடி வரும்போதும் தான் பொண்ணோட ஞாபகத்தில் உடைஞ்சு போய் நியாயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. உடம்புல 8 இடத்துல எறும்பு உடைச்சிருக்கு. இந்த உலகத்திலேயே உயிரோட பண்ண முதல் போஸ்ட்மார்ட்டம் நீ. எங்கேயோ வச்சு கொலை பண்ணிருக்காங்க இவனை. காட்டுக்குள்ள காரிலேயே பெட்ரோல் ஊத்தி எரிச்சிடுங்க.
அப்புறம் இங்க கொண்டு வந்து அடிச்சிருக்காங்க. என் போனை மறந்து வச்சுட்டேன். தனியா இருக்காரு தானே சொன்னாரு. I feel someone else. அப்போ இந்த மாதிரி டெட் பாடிஸோட தோல் இப்படியே உறிஞ்சி வந்துடும். ஒரு கிரிமினல் கிட்ட இது கிடைச்சா இது வந்து ஃபிங்கர் பிரிண்டா யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணிடலாம். பெட்ரோல் கேன் அங்கேயே போட்டுருங்க வித் ஃபிங்கர் பிரிண்ட். எரிக்கிறதுக்கு பெட்ரோல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் தான். போலீஸ் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் பின்னாடி மட்டும் தான் போகும். சலீம் ரஹ்மான், ஏபிள் இவங்க ரெண்டு பேரும் கொலை செய்யப்பட்ட இடத்துல இருந்து கிடைச்சிருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் ஒரே மாதிரியான ஃபிங்கர் பிரிண்ட் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது யாரோடதுன்னு நமக்கு மட்டும் தான் தெரியும். நான் ஏஞ்சலுக்காகன்னு சொல்லல, உன்னோட வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய அநியாயம் என்ன நடந்திருக்குன்னா அது கண்டிப்பா சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தே ஆகணும். வெற்றியோட மோட்டிவ் இந்த உண்மையெல்லாம் வெளியே வரணுங்கிறது மட்டும்தான். அதுக்காக வெற்றி ஆர் த கில்லர் நம்மளை மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க. நான் வெற்றி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வெற்றி, நீ தண்டிக்கணும்னு நினைச்ச எல்லாரையுமே அந்த கடவுள் யாரையோ வச்சு தண்டிச்சிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள் தானே இந்த பழி வாங்குற வேலையெல்லாம் விட்டுட்டு நிம்மதியா வெளியே வா. அந்த கடவுள் எங்கிட்ட இருக்கிற எல்லாமே எடுத்துட்டாரு மேடம். உனக்கு கொடுக்கிறதுக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கா. என்ன இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையா? கடாவருக்கு நீங்க கொடுக்கிற மரியாதை தானா? கடாவரா? யார் மேம்? இருங்க சொல்றேன்.
மனித உடல் அமைப்பை பத்தி உங்களை மாதிரி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கத்துக்கிறதுக்கு உதவியா இருக்கிற பாடி. மார்ச்சுரியில இருந்து வர சில அநாதை பிணங்கள் ஆர் வாலண்டரியாவே மெடிக்கல் சர்வீசஸுக்காக பாடியை டொனேட் பண்றவங்களோட பாடிஸ், அதுதான் இந்த கடாவர்கள். சம்டைம்ஸ் சில உடல் உயிரோடு இருக்கிறத விட உயிர் போனதுக்கு அப்புறம் தான் பிரயோஜனமா இருக்கும்ல, அதான். ஸோ தட்ஸ் தி ஸ்டோரி ஆஃப் ஆல் கடாவர்ஸ். இவங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சு மரியாதையை குறைச்சிடாதீங்க. Go on, proceed to your first anatomy class. Yes, ma'am. சலீம் ரஹ்மான் வெற்றி கொலை வழக்கில் சலீம் ரஹ்மானின் அப்பா அலி ரஹ்மானை 2 நாட்களாக காணவில்லை என தகவல் கிடைத்துள்ளது. சலீம் ரஹ்மான் கொலையில் கிடைத்துள்ள கைரேகையின் ஆய்வுப்படி கொலையாளி பீகாரை சேர்ந்தவர் என்றும், அலி ரஹ்மானும் அங்கு கடத்திச் செல்லப்பட்டிருப்பார் என்றும் காவல்துறை விசாரணைக்காக பீகாருக்கு விரைவில் சென்று கொண்டிருக்கிறார்கள்.